இன்னைக்கு கத்திரி செடி நடவு பண்ண 39வது நாள். மழைக்கு பிறகு செடிகள் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. பார்த்துக்கிடுங்க, இலைகள் எல்லாம் நல்லா நீளமாக இருக்குது. நம்ம வேப்ப முன்னாக்கு 2 நாளுக்கு முன்னாடி போட்டிருந்தோம், நல்லா வேலை செஞ்ச மாதிரி தெரியல. 1-2 இலைகள் வந்து ஏதோ கடிப்பட்ட மாதிரியெல்லாம் இருக்குது. நான் பாருங்கள், அதாவது நம்ம 4 நாளுக்கு 1 தடவை ஏதாவது ஒன்று தெளிச்சுக்கிட்டே இருந்தால் தான் பூச்சிகள் வராமல் இருக்கும். இந்த செடியை பாருங்கள், இது வந்து வெட்டுக்கிளி கடிச்ச இடம் மாதிரி இருக்குது. பாருங்கள், செடி ஃபுல்லாகவே கடிச்சு வச்சுருக்கு. கண்டிப்பாக நம்ம வேப்ப எண்ணெய் கரைசல் தெளித்து ஆகணும். பாருங்கள், செடியே நாசம் பண்ணிடுச்சு. இந்த மழை நேரத்தில் தான் என்னென்ன பூச்சி வரணும்னு சொல்ல முடியல. பார்த்துக்கிடுங்க, ஒரு சில வண்டுகள், வித்தியாசமான வண்டுகள்லாம் நடமாடுது. பெரிய சைஸில் கருப்பு கலர் வண்டும் நடக்க வருது. சின்ன சின்ன குட்டியாக இருக்கிற வண்டும் இருக்குதுங்க. அப்புறம் இந்த வெட்டுக்கிளின்னு வர ஆரம்பிச்சாச்சு. இது போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் எப்போல்லாம் கொஞ்சம் மழை இல்லாத நேரமாக இருக்கோ அப்போல்லாம் நம்ம தெளிச்சிட வேண்டியதான். ரைட், அடுத்ததாக நம்ம கடைசியாக நடவு பண்ண சின்ன செடிகள் எல்லாமே சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இதுக்கெல்லாம் அடுத்து எரு வைக்கணும். பார்த்துக்கிடுங்க, எரு வச்சோன்னா ஜம்முன்னுட்டு ஏறி வந்துடும். அடுத்து பெரிய இலைகளாக விடும். ஓ, இதுலேயும் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. ரைட், அடுத்ததாக நம்ம வேப்ப எண்ணெய் கரைசல் தயார் பண்ண போகிறோம். வேப்ப எண்ணெய் கரைசலுக்கு தேவையானது, வேப்ப எண்ணெய் 50 ml வேணும். அப்புறம் இந்த சீயக்காய் பொடி, இது வந்து 2 ரூபா பேக்கெட்டு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிடுங்க. இதில் இந்த சீயக்காய் பொடியை அந்த தண்ணியில் வந்து கரைக்க போகிறோம். இது எதுக்காக உபயோகப்படுதுன்னா, இது வந்து ஒட்டும் திரவம். அதாவது வேப்ப எண்ணெய் வந்து நார்மலாக தண்ணியை விட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து இலைகள் மேலே ஒட்டாது. அதுக்கு இந்த மாதிரி ஒட்டும் திரவத்தை வந்து கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இதில் ஒட்டும் திரவத்திலே கரைஞ்சிரும் இந்த வேப்ப எண்ணெய். அந்த ஸ்மெல் வந்து இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம 10 லிட்டருக்கு 50 ml இந்த ரேஞ்சுக்கு நம்ம போட்டு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். செக்கில் அரைச்ச வேப்ப எண்ணெய் அப்படின்னு கேட்டு வாங்கணும். பார்த்துக்கிடுங்க. ரைட், இப்போ நமக்கு எல்லாம் கலவை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்துக்கிடுங்க. ரைட், நல்லா கரைஞ்சிருச்சு. ரைட், இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரி, இப்போ நம்ம வேப்ப எண்ணெய் கரைசல் நம்ம செடிகளுக்கு தெளிக்கலாம். செடியோட எல்லா பக்கமும் படுற மாதிரி தெளிக்க போகிறோம். வேப்ப எண்ணெய் கரைசலை நம்ம எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாம். இப்போ கொய்யா மரம், எலுமிச்சை, சின்ன சின்ன பூச்செடிகள், கொடி வகை செடிகள், இப்படி எல்லா செடிகளுக்குமே, இந்த பல ஈக்கள் அதிகமாக வரக்கூடிய செடிகள், இந்த மாதிரி செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து வேப்ப எண்ணெய் கரைசல் தெளிக்கலாம். பார்த்துக்கோங்க, இது வந்து இயற்கையாக நம்ம தயாரிக்கிற ஒரே பூச்சி விரட்டி இந்த வேப்ப எண்ணெய் கரைசல் தான். மற்ற கரைசல்கள் எல்லாமே நம்ம உருவாக்கக்கூடியது, இது வந்து இயற்கையாகவே தெளிக்கக்கூடியது. இந்த ஒட்டும் திரவத்துக்கு வந்து நம்ம சீயக்காய் பொடி வந்து பயன்படுத்தணும். சீயக்காய் பொடிக்கு பதிலாக இந்த காதி சோப்புன்னு சொல்கிறாங்க, அந்த சோப்பையும் ஒரு வரல் செல்ஸுக்கு நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி இந்த நல்லா கரைச்சி அதையும் உபயோகப்படுத்தலாம். அதுக்கு பிறகு நம்ம இந்த அரிசி வடிகட்டின கஞ்சி, அந்த தண்ணி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் இந்த சோப்புக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தலாம். பார்த்துக்கலாம், இப்படி பயன்படுத்துகிறதால அந்த இலைகள் மேலே ஈஸியாக நம்ம கொடுக்குற திரவத்தை வந்து ஒட்ட வச்சுருது. அந்த ஸ்மெல் வந்து இலை மேலேயே இருக்கும். இந்த செடியை சுற்றி நம்ம களைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாலே இந்த பூச்சிகள் வராமல் இருக்கும். அதுபோக இந்த மாதிரி திரவங்களும் தெளிக்கும்போது சுத்தமாக பூச்சி வராது. நம்ம அறுவடை பண்ணுற நேரத்தில் காய்களையும் எந்த பாதிப்பும் பாதிக்காது. அதுக்காக தான் இவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ரைட், இன்றைய பணி சிறப்பாக நடந்து முடிந்தது.